channel Daknees. Iniki naanga paaka porathu fish fry Daknees style. So adukaga na vandu matti meen idu vandu chuma 4 pieces eduthirukken. So idu vandu nalla clean ah wash panni center la vandu nalla slip panni vechirukken. So masala vandu nalla ulla fill panna sama tasty ah irukum. So indha preparation start pannalama. So oru bowl la red chili powder add panikalam. So idu normal red chili powder or 3 teaspoon red chili powder. Half a teaspoon or quarter teaspoon vandu turmeric powder. Then vandu salt add pandrom. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, நான் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆட் பண்ண வந்து அந்த கோட்டிங் வந்து அப்படியே இருக்கும் ஃபிஷ் மேலே, அந்த மசாலா கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும் ஃப்ரை பண்ணால். அது கூட நான் ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன், அரவுண்ட் 1 to 2 டீஸ்பூன். சும்மா அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வரல, ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் திக் பேஸ்ட் லெவலுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்லா ஃபிஷ்ஷோட மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கோட்டிங் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா உள்ளெல்லாம் போட்டு இந்த ஸ்லைடு இருக்குல்ல இந்த நடுவில் கொஞ்சம் மாதிரி ஃபிங்கர்ஸை விட்டு இந்த மாதிரி மசாலா. ஸோ சாப்பிடும் போது நல்லா உள்ள மசாலா போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மசாலா கோட்டிங் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இது வந்து மினிமம் வந்து 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். நீங்கள் ஓவர் நைட் மேரினேஷன் கூட நல்லா தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே பண்ணணும்னா பிஃபோர் நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் உடனடியாக பண்ணணும்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா மேரினேட் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.